மலட அண்ணாமல சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு. இந்த ஆட்சி தவறு செய்கின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றனர். இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு. இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க, எப்படி இருக்கு. தமிழகத்தில் முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மலை வெள்ளத்துல எந்த அளவுக்கு கஷ்டத்திலே குளத்தூருடைய மக்கள் இருந்தாலும், ஏன் கவர்மெண்ட் பஸ்ல ஏறினீங்கன்னா எப்ப கூற தலைமையில விழுவோம், எப்ப படிக்கட்டு இடிஞ்சு விழுவோம், பயத்துலதாங்க ஏறோம். யாராச்சும் கவர்மெண்ட் பஸ்ல தைரியமா ஏற முடியுமா? நேற்று ஒருத்தர் சொன்னார், அண்ணே ஒரு ஊர்ல வெளியூர் போறதுக்காக பஸ் பிடிப்போம், ஆனா சென்னையில மட்டும்தான் வெளியூர் போய் பஸ் பிடிப்போம். அதாவது வேட்டிக்கனுக்கு வந்த வருமானம் $315 மில்லியன். போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் 1200 கோடி. அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அயோத்தியாவுக்கு 5 கோடி பேர் செல்வாங்க, 5 கோடி. உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 400,000 கோடி. நல்ல யோசிச்சு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை சென்னையில் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 11 துறைமுகம் தகுதியில் நடைபெற்ற 94வது நிகழ்ச்சியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்று பேசினார். தொடர்ந்து பிப்ரவரி 13-14 முதல் தலைமுறை வாக்காளர்கள், பிறமொழி சமூகத்தினர் ஆகியோரை சந்தித்தார் அண்ணாமலை. தொடர்ந்து பிப்ரவரி 15 நேற்று 96வது மதுரவாயல் தொகுதியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற மகளிர் சங்கமம் நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசினார். முன்னதாக கொளத்தூரில் ஆட்டோ ஓட்டுநர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பங்கேற்ற காக்கி சட்டை பேரணியில் அண்ணாமலை பங்கேற்று பேசினார். அப்போது சாமானியர்களுக்கான ஆட்சி வேண்டுமென மக்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். 234 தொகுதிக்கு நாம் சென்றிருந்தாலும் நமக்கு மக்கள்கிட்ட பார்த்து பேசி கிடைத்திருக்கக்கூடிய உண்மை என்னன்னாங்க, தமிழகத்தில் மக்கள் ஒரு நேர்மையான அரசியலை எதிர்பார்க்கின்றார்கள். சாமானிய மனிதனை மையப்படுத்தி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். எந்த விதமான லஞ்சம் இல்லாமல் வரி பணத்தை முறையாக கஷ்டப்பட்டு இந்த நாட்டிற்காக மாநிலத்திற்காக என்ன வரி கட்டுறமோ அதிலே தரமான சாலை இருக்கணும், குண்டுகுழி இல்லாத சாலை இருக்கணும். மழை நீர் வந்தால் வடிந்து செல்ல வேண்டும். ஒரு ஒரு ஆண்டும் ஆட்சியாளர்கள் பொய் சொல்லி பொய் சொல்லி 98% முடிச்சிட்டோம், 8,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஒரு ஆண்டும் மழை தண்ணீரில் அவதிப்பட்டு வடிகால் சரியாக வேலை செய்யாம, அதுவும் வட சென்னை போன்ற பகுதியில அடிப்படை வசதியான ஒரு குடிநீர் தட்டுப்பாடு, சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் முதலமைச்சர் அவருடைய தொகுதியாக இருந்தோம், தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே எம்எல்ஏ எம்பி அவங்களே இருந்தும் கூட அடிப்படையில ஒரு குடிநீருக்கு இன்னைக்கு வட சென்னை கஷ்டப்பட்டு, இதையெல்லாம் மாற்ற வேண்டும். இதெல்லாம் மாற்றணுங்க ஐயா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைநகரத்தை பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஊரை பாருங்க, டெல்லியை பாருங்க, நம்முடைய இந்தியாவுடைய தலைநகர் 7-7 பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி இருக்கிறார், வளர்ச்சியை பாருங்க. பெங்களூரு பாருங்க ஐயா, 3-3 பாரதிய ஜனதா கட்சி. அதே போல மும்பையை பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள் அனைத்தும் இன்னைக்கு மோடி ஐயாவுடைய வளர்ச்சி நமக்கு வேண்டும். ஒரு ஒரு மாநகரமும் கூட அடிப்படை கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். அந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சி நன்றாக இருந்தால் சாமானிய மனிதனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஒரு பெரும் மாநகரமும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா சென்னையை பாருங்க ஐயா, சென்னையை பாருங்க, தென் சென்னை எடுத்துக்க, தென் சென்னையுடைய எம்பி யாருன்னு பாருங்க, தென் சென்னையுடைய எம்பி யாரும் பாருங்க, அரசியல் குடும்பத்தில் பிறந்து குடும்ப கோட்டால எம்பியாக இருந்து சாமானிய மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையா கொண்டு போய் சேர்க்கலாமா, அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத தமிழக தங்க பாண்டியன் அவர்கள், அவருடைய சகோதரர் தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க, அவர் சொந்த சகோதரர், அவங்க அப்பா இதற்கு முன்பு அரசியல் தங்க பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ அமைச்சராக அவங்க இருந்தார், இவங்க தென் சென்னை எம்பி. மத்திய சென்னை உங்களுக்கு கேட்கவே வேண்டாம், தயாநிதி மாறன் அவர்கள் எம்பி இருக்கிறாங்க, முரசொலி மாறன் அவருடைய உங்க தொகுதியினுடைய எம்பி
ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் உங்க தொகுதியினுடைய. இவங்க மூணு பேர்த்துக்கு நான் தெரியாம கேட்கிறேங்கம்மா, பெரியவர்கள் தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறீங்க, இந்த மூன்று பேருக்கும் ஒரு சாமானிய மனிதர்களுடைய வழி என்னன்னு தெரியுங்களா? ஒரு சாதாரண மனிதன் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? அவங்க வீட்டுக்குள்ள மழை தண்ணி வந்திருக்கா, கரண்ட் இல்லாம இருந்திருக்கிறாங்களா, குழந்தைங்களுக்கு போய் இவங்களே கியூல் நின்று ஃபீஸ் கட்டிருக்கிறாங்களா, இல்ல அரசு பேருந்துல ஏறிதான் இறங்கியிருக்காங்களா, இல்ல குண்டு குழியுமாக இருக்கக்கூடிய ரோடுல நம்முடைய ஆட்டோ நண்பர்கள் இங்க வந்திருக்கிறீங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க, தினமும் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் முதுகு வலி வலிக்க இந்த குண்டும் குழியும் இருக்கக்கூடிய ரோட்டுல வளைஞ்சு வளைஞ்சு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, அந்த வழி தெரியுமா? சாமானிய மனிதர்களுடைய எந்த வழியும் தெரியாதவர்கள் இன்னைக்கு இந்த பெரிய மாநகரம், உலகத்தினுடைய முக்கியமான மாநகரம், நம்முடைய போற்றுதலுக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய மூன்று தொகுதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாம இருக்காங்க. இந்த முறை மாத்தம், இந்த முறை மாத்தம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், மத்தியிலே 400 இடங்களை தாண்டி ஆட்சி கட்டளை அமரப்போவது பாரதிய ஜனதா கட்சி என்பது மாற்றுக்கருத்து யாரும் இல்லைங்கய்யா, எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை தாண்டுவதும் 450 இடங்களை தாண்டுவதும் உங்களுடைய கையில் இருக்கு. தமிழகத்திலிருந்து 39 எம்பி, வட சென்னை பாராளுமன்றத்தினுடைய எம்பி, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கையிலே கொடுக்கும் பொழுது 450 பாராளுமன்ற தொகுதியில மோடி ஐயாவுடைய இடதுகரம் வலதுகரம் இருப்பான். ஐயா ஒருவர் என்றுவல்ல, பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கின்றோம், கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க மாநில அரசு, மாநில அரசு மத்திய அரசு கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க, ஆனா மாநில அரசு அதை கிள்ளி கிள்ளி நமக்கு தர்றாங்க. சென்னையிலே பெருவெள்ளம் வந்துச்சுங்க, 6000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, 6000 ரூபாய் பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் சொல்லி இருந்தோம், 10000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் கேட்டாங்க, இல்ல இல்ல இந்த அண்ணாமலை என்ன சும்மா சொல்றாரு, மாநில அரசு 6000 ரூபாய் கொடுக்கறாங்க, சும்மா 10000 சொல்றாங்க. ஐயா மத்திய அரசினுடைய குறியீடு அடிப்படையில உயிர் சேதம், உடைமை சேதம், 2 நாட்களுக்கு மேல ஒரு வீடுல தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஃபார்முலா, ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க ஐயா, அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 10500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் அறிக்கை கொடுத்து மத்திய அரசு NDRF எந்த செக்ஷன்ல எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்களே போட்டு 10500 ரூபாய் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 6000 ரூபாய் பணமும் கூட 75% மத்திய அரசனுடைய பணமும், 25% மாநில அரசனுடைய பணமும் தான் உங்க கைக்கு வந்திருக்கக்கூடிய 6000. ஆனா இவங்க ஒரு கவர் எடுத்து கவர்ல முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு அதுக்குள்ள 6000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு அதை வாங்கும் பொழுது 2 திமுக நண்பர்கள் வந்து செல்ஃபி எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பீடு தொகை 6000 ரூபாயே முதல்ல கமி, அது 10500 ரூபாய் வந்திருக்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய பணத்துல 75 விழுக்காடு மத்திய அரசனுடைய பணமும், 25 விழுக்காடு மாநில அரசனுடைய. சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாறி இருக்குதுங்களா? மோடி ஐயா கொடுத்த 1000 கோடி ரூபாயில சென்னை ரோட்ல இருக்கக்கூடிய குழி குண்டெல்லாம் போயிருச்சுங்களாங்க ஐயா, குண்டு குழி காணாம போயிருச்சா? 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1300 கோடி ரூபாய் கொடுத்தோம், இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசின் மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம். திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க ஐயா, ஓடுகின்ற தண்ணியில எத்தனை பணத்தை போட்டாலும் கரைச்சிட்டு போகுமோ. இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்க ஐயா. அதனால் நீங்கள் முடிவெடுக்க, மத்தியிலே ஆட்சி மோடி, அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்க ஐயா, 2022 ஆகஸ்ட்ல இந்தியாவுடைய பத்திரிகையில ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. முதலமைச்சரை பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தார். இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க, 61% தமிழக மக்கள் நான் நன்றாக ஆட்சி செய்திருக்கின்றேன் என்று சொல்றாங்கன்னு அந்த ஒரு பத்திரிகையை தூக்கி சுத்திட்டு இருந்தார். 61% தமிழ் மக்கள் 2022 ஆகஸ்ட்ல
நான் நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு முன்பு போன வாரம் வந்த இந்தியாவுடைய அதே பத்திரிகை இரண்டாண்டு கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது 36% மாறியது. இப்ப அந்த பத்திரிகையும் தூக்குறது கிடையாது, அதை பத்தி பேசுறது கிடையாது. எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்குன்னு நீங்க பாருங்க. இரண்டு ஆண்டுகள்ல மக்களுடைய ஆதரவு 61 விழுக்காடிலிருந்து இன்னைக்கு 31 விழுக்காடுல அதே இந்தியாவுடைய பத்திரிகையில அதே தமிழகத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி இன்னைக்கு மாறியிருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாருமே இந்த புராணத்தை பத்தி பேசுறது. சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு, இந்த ஆட்சி தவறு செய்கின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள். இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு. குளத்தூருடைய எம்எல்ஏ யாருங்கம்மா? ஸ்டாலின் ஐயா இல்ல. இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க, பாத்திருக்கீங்களா? கம்பெனி அமெரிக்கால இருக்கும், ஆனா அந்த வேலைய பெங்களூரு ஹைதராபாத் சென்னையில நாம செய்வோம். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு ஒரு பேர், அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. அவுட் சோர்ஸிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க கைசிரி நினைக்கிறாங்க. சேகர் பாபன் அவுட் சோர்ஸிங் பிபிஓ, பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் பிபிஓ போல அவுட் சோர்ஸிங் எம்எல்ஏ நீ கொடுத்துருக்கா. ஸ்டாலின் எப்ப வருவாங்க? அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க. பலம் வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கருப்பு ஜீப் எடுத்துட்டு அந்த வண்டி 2 நாள் கழிச்சு வரும். எப்படி மக்களை பார்ப்பாங்க? இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்காங்க, இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்காங்க. முன்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்காங்க, பின்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்காங்க. எப்ப வண்டியை நிறுத்தி உங்ககிட்ட எப்ப கேட்க போறாங்க, அண்ணே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, திட்டங்கள்லாம் வந்து சேருதா, தொகுதி எப்படி இருக்கு? அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது. இந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க, அந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க. அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர்கள் எப்படி குளத்தூர் முன்னேற பாருங்க. இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு. தமிழகத்துல முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மலை வெள்ளத்துல எந்த அளவுக்கு கஷ்டத்துல குளத்தூருடைய மக்கள் இருந்தாங்க, குறிப்பாக இந்த வட சென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்க, ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. அதனால நீங்கள் மறந்து விட கூடாது, இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு தேவைங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நமக்கு வேணும். தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும், சாமானிய மக்களை மையப்படுத்தி ஆட்சி இருக்கணும். நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். 3வது முறை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது, இப்ப 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2028 முடியும் பொழுது 3வது பெரிய பொருளாதார நாடாக. இதனால நமக்கு என்ன லாபம் தான் இல்லைங்களா? நீங்க மைக்ல சொல்றீங்க, கேட்கறது நல்லா இருக்கு. மோடி ஐயா வரும் பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடுனீங்க, இன்னைக்கு 5ங்கிறீங்க, 2028 3ங்கிறீங்க. இதனால எனக்கு என்னங்க லாபம்? சரியான கேள்விதானே ஐயா. நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளரும். 2014 ஒரு சராசரி ஒரு இந்தியனுடைய வருமானம் 86,000 ரூபாய். இன்னைக்கு ஐயா 196,000 ரூபாய், 2 மடங்கு நம்முடைய சராசரி வருமானம் உயர்ந்திருக்கு. இன்னைக்கு உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடுனா நீங்க 5 டிரில்லியன் டாலர் அப்படின்னா இன்னும் நீங்க 1 மடங்கு வளரும். இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ இன்னும் 1 மடங்கு வளரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புகள் நமக்கு வரும். நீங்க ஆட்டோ டிரைவர் அண்ணன் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சொல்றாங்க ராமர் கோவில் கட்டி, ராமர் கோவில்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த டிவி எல்லாம் போட்டீங்கன்னா நைட் அந்த விவாதத்துல பேசுறாங்க. 4 பேர் வந்ததுங்க ராமர் கோவில் கட்டினால சாதாரண மக்களுக்கு என்னங்க ஐயா லாபம்? நான் சொல்றேங்கம்மா நீங்க கேளுங்க. உலகத்துல ஒரு கோவிலுக்கு, மசூதிக்கு, சர்ச்சுக்கு எல்லா மக்களும் போறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து மசூதிக்கு போறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க, இந்துக்கள் கோயிலுக்கு போறாங்க, எல்லா மதமும் எல்லா இடத்துக்கும் போறாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியால மெக்காங்க ஐயா. நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக 1 ஆண்டுக்கு 2 கோடி பேர் போறாங்க. அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் $12 பில்லியன், அவ்வளவு பணம் வருதுங்க. ஹஜ்ஜுக்கு போறனால, இஸ்லாமிய சொந்தங்கள் போறனால சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம். கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிக்கனுக்கு போறாங்க, போப பார்க்க. போன ஆண்டு 80 லட்சம் பேர் போனாங்க ஐயா ஒரே ஆண்டுல. வேட்டிக்கனுக்கு வந்த வருமானம் $315 மில்லியன் அமெரிக்க ரூபாயில சொல்றாங்க. திருப்பதிக்கு 2.5 கோடி பேர் போனாங்க. போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் 1200 கோடி.
அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அயோத்தியாவுக்கு 5 கோடி பேர் செல்வார். 5 கோடி பேர், 5 கோடி பேர் போறாங்க, பரவாயில்லைங்க, சாமி கும்பிடுறாங்க, அதனால நமக்கு என்ன லாபம்? இந்த 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 400,000 கோடி. நல்ல யோசிச்சு, தமிழக அரசினுடைய நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடிங்க, நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே 2,000,000 கோடி. இதுல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுற சகோதர சகோதரி, பூ விக்கிற அக்கா, எல்லோரும் சேர்ந்துதான் இந்த 400,000 கோடி பணம், எல்லோருக்கும் சேர்ந்து பொருளாதாரம் 400,000 கோடி ரூபாய் அயோத்தியா உருவாக்க போகும். உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய, அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி டாக்ஸ் மூலமா. பாருங்க, ஒரு கோவில், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு, வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு, எத்தனை இஸ்லாமிய மசூதி இருக்கு, எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு, நாகூர் தர்கால இருந்து எவ்வளவு இருக்குங்க ஐயா? இவங்க இதையெல்லாம் ஒன்னா இணைச்சாவே போதும், சாதாரணமா 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை கொண்டு வரும். ஒரே ஒரு கோயில் உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா கோவில், குழந்தை ராமருடைய கோவில், 400,000 கோடி ரூபாய் வருமானத்தை அடுத்த ஆண்டு ஈட்டு. இவங்க வேலையும் செய்ய மாட்டானுங்க, வேலை செய்யறவங்களே விட மாட்டாங்க. இந்து நண்பர்களுக்கு, இந்துக்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முக்கியமான ஸ்தலங்கள் இங்க இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் தமிழகத்துல மட்டுமே 700க்கும் மேற்பட்ட கோவில் இருக்கு. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வேளாங்கண்ணியிலிருந்து எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு, இஸ்லாமிய நண்பர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக HRNC வேண்டாம்னு சொல்றாங்க ஐயா? இவ்வளவு வருமானம் வரக்கூடியத உண்டியல் இருக்கிற 100 ரூபாய் மேல ஆசைப்பட்டு இந்த வருமானத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது. அந்த உண்டியில யாரு தூக்கலாங்கிறதா கண்ணங்க இருக்கு. ஐயானைக்கு உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா கோவில் நமக்கு வழிகாட்டுகிறது. மத நம்பிக்கை ஒரு பக்கம், அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் ஒரு பக்கம், அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் ஒரு பக்கம். உலக நாடுகள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா. நாம கடன் வாங்கிட்டு இருக்கோம். திமுக வந்த பிறகு கடந்த 2.5 வருஷத்துல 32 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்க. இன்னைக்கு மொத்த கடன் 8,23,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம். திமுக மட்டுமே 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம். எப்படி குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்ட முடியுங்க? ஏன் செவிலியர்கள் போராடுறாங்க? ஏன் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க? ஏன் கவர்மெண்ட் பஸ்ல ஏறினீங்கன்னா எப்ப கூற தலைமையில விழுகும், எப்ப படிக்கட்டு இடிஞ்சு விழுந்து பயத்துலதாங்க ஏறோம்? யாராச்சும் கவர்மெண்ட் பஸ்ல தைரியமா ஏற முடியுமா? நேத்து ஒருத்தர் சொன்னார், அண்ணே ஒரு ஊர்ல வெளியூர் போறதுக்காக பஸ் பிடிப்போம், ஆனா சென்னையில மட்டும்தான் வெளியூர் போய் பஸ் பிடிப்போம். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட பாருங்க, அதாவது வெளிய போறதுக்கு, வெளியூர் போறதுக்கு பஸ் பிடிப்போம், ஆனா சென்னைக்காரங்க நாம வெளியூர்ல போய் பஸ் பிடிச்சு வெளியே போவோம். நல்லாதான் கோயம்பேடு வந்தது, என்ன பிரச்சனை? அத போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட ஓபன் பண்ணி அங்க எந்த வசதி இல்லாம கொடுமையாக மக்களை கொடூரமாக மக்கள் மீது எந்த நம்பிக்கை இல்ல, எத்தனை பிரச்சனை. சென்னைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் பாருங்க, அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம், இன்னொன்னு பாருங்க ஐயா, நெஞ்சு எவ்வளவு வலிக்குது பாருங்க. 2020, 2021, 2022 இந்த ஆண்டுகள்ல ஸ்வச்ச பாரத், தூய்மை பாரதத்துல சென்னைக்கு கொடுக்கப்பட்ட ரேங்க் 44. அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரத்துல 44வது ரேங்க் நம்ம. இந்த ஆண்டு யாராச்சும் பாத்தீங்களா சென்னைக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னு? 199 பாத்தீங்களா, 199. ஏன் 199 கொடுத்திருக்காங்க ஐயா? 45 to 44 ஏன் 199 போனோம்? சென்னையில உற்பத்தி ஆகக்கூடிய குப்பைகள்ல வெறும் 12% குப்பைகள் மட்டும்தான் அப்புறப்படுத்தப்படுகிறது, 88% குப்பைகள் அப்புறப்படுத்தல. இந்த குப்பையத்துக்கு இங்க வையும், அங்க ஒருத்த மால் கட்டுறானா, அவன் மேயரை பார்த்து மினிஸ்டர் சரி கட்டி அந்த குப்பையத்துக்கு அங்க வைப்பான்,
அங்க ஒருத்தன் பில்டிங் கட்டுறான அபார்ட்மெண்ட், அந்த குப்பையை தூக்கி அங்க வைப்பான். சென்னையை சுத்தி குப்பை மட்டும் மாறிட்டு இருக்கு, கவனிச்சுக்கலாங்க ஐயா? நான் பாத்துருக்கேன் என்னையா, போன மாசம் என் குப்பை கிடங்கு இவ்வளவு பெருசா இருந்தது, அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், ஓ யாரோ மால் கட்டுறாங்க, யாரோ பெரிய ஆள் போய் சரி கட்டிட்டாரு. அப்படியே பக்கத்துல ஒரு நாலு தெருவு தள்ளி பாத்தீங்கன்னா அந்த குப்பை மலை மூலம் இருக்கக்கூடிய குப்பை, ரெண்டு தெரு தள்ளி இன்னொரு தெருவுக்கு போயிருக்கும். அதனால சகோதர சகோதரிகளே, சென்னை நகர்ல இன்னைக்கு வாழ்வதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஐயா. குடிக்கிற ஒரு சுத்தமான தண்ணீரை ஒரு அரசனால கேரண்டி பண்ணி கொடுக்க முடியல. அமோனியம் லீக்கேஜ் ஒரு பக்கம், இன்னொரு அரசு நிறுவனத்திலிருந்து இன்னொரு லீக்கேஜ் ஒரு பக்கம். ஒரு ஒரு ஆண்டும் ஆண்டவனை வேண்டி, எல்லா ஊரும் என்ன வேண்டிக்குவாங்க, மழை நிறைய குடியான். சென்னை மக்கள் மட்டும்தான் மழை நிறைய பெஞ்சிடாதேன்னு வேண்டி பாருங்க, குடும்பம் பாருங்க, மழை நிறைய பெஞ்சா கஷ்டம் நம்ம. உண்மையாலுமே சென்னை நகரை பாருங்க ஐயா, குளத்தூரை பாருங்க, ரோட்டுக்குள்ள குழி இருக்கா, குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகம் உங்களுக்கு வரலையா? எல்லார்த்தையும் சரி பண்ணுங்கம்மா, பெரிய வேலை காத்திருக்கு. ஆட்டோ அண்ணன் வந்து நம்மகிட்ட எவ்வளவு சவாரி பணம் வாங்குறாங்களோ, வண்டி ஜேசி ரிப்பேருக்கு அதை விட அதிகமா போகும் நினைக்கிறேன், அந்த குழியில வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி. ஆனால் சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அன்பையான வேண்டுகோள், முழுமையாக சென்னை மாநகரை மாற்ற வேண்டிய நேரம் இது. நெட்டு கழட்டுறேன், போல்ட்டை கழட்டுறேன், பெயிண்ட் அடிக்கிறேன், அதெல்லாம் பத்தாது. சென்னை எல்லாம் தாண்டி போயிடுச்சு. குப்பையிலே கை வைத்து குடிநீரில் இருந்து அடிப்படை கட்டமைப்பிலிருந்து ரோடில் இருந்து சுகாதாரத்திலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய கார்பரேஷன் பள்ளிக்கூடத்திலிருந்து எல்லாரத்தையும் சரி பண்ண வேண்டிய நேரம் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024. இன்னைக்கு பாருங்க ஐயா, நான் சில திட்டங்கள் படிக்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த திட்டங்கள்லாம் நமக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசு குறிப்பாக நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் இருக்கிறாங்க, கட்டடத்துல கூலி வேலை செய்யறவங்க, மேஸ்திரி, எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறாங்க. பென்ஷன் 60 வயசு ஆயிடுச்சுன்னா மாசம் 3000 ரூபாய் பென்ஷன். அண்ணையா, நான் என்ன, நான் வந்து காரச்சட்டியில நான் கார வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன், எனக்கு பென்ஷனா? ஆமா, பென்ஷனுங்க ஐயா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷனு. அதற்கு மாசத்துக்கு ஐயா, யாருக்கு பென்ஷன் வேண்டுமோ ஒரு மாசத்துக்கு 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள நீங்க பிரீமியம் கட்டணும், அதற்கான பணத்தை மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வரும். 55 ரூபா 18 வயசா இருந்தா மாசம் 55 ரூபா கட்டணும். உங்களுக்கு 40 வயசா இருந்தா மாசம் 200 ரூபா கட்டணும். 55 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ள மாசம் மாசம் பணத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய 60வது பிறந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக 3000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பென்ஷன் வந்து. மாநில அரசு கேம்ப் போடுறது இல்லைங்க, இதெல்லாம் எம்பியினுடைய வேலை. எம்பி வந்து எங்கே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்களோ உங்களுடைய கூட்டமைப்பை சந்தித்து இங்க வாங்கம்மா ஒரு இது போடுறோம், எல்லாம் வந்து நில்லுங்க, ஆதார் அட்டையை கொடுங்க, வங்கி கணக்கு கொடுங்க, போன் நம்பரை கொடுங்க, மூணு இணைச்சிடலாம் கிடையாது. இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வெறும் 2,57,134 பேர் தான் திட்டத்தில் இருக்கிறாங்க. மோடியை அந்த திட்டத்திற்கு மண்டன் யோஜனான்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, PMSYM அப்படின்னு ஒரு திட்டம். வெறும் 2,57,134 பேர் தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதாந்திர பென்ஷன் திட்டத்தில் இருக்காங்க. ஐயா நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க 55 ரூபா கட்டினா மோடியை 55 ரூபா உங்களுக்கு கட்டுறாங்க, நீங்க 200 ரூபா கட்டினா மோடியை 200 ரூபா கட்டுறாங்க. 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 60 வயசுக்கு மேல 3000 ரூபாய் மாதம் மாதம் பென்ஷன் வர வேண்டும் என்று யார் நினைக்கின்றீர்களோ, பிரீமியம்ல 50% உங்களது, 50% மோடி தான். ஆனா இந்த திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன், இது பிஜேபிக்காரங்க செய்ய முடியாது. மாநில அரசை நம்பி மோடியை அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உத்தரப்பிரதேசல பாருங்க, அட்டை வாங்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்தியா முழுவதுமே ஒரு அடையாள எண் கொடுக்கிறாங்க. தமிழகத்துல அதை பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா 2,17,95,000 பேர், 2,17,00,000 பேர் பெற்றிருக்காங்க. யூபியில பாத்தீங்கன்னா இதை விட 8 மடங்கு அதிகமா பெற்றிருக்காங்க. எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கீழையும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியும் இருக்கும், மத்திய அரசுடைய திட்டத்தை 100% முழுமையா கொண்டு போறாங்க. எத்தனை அமைப்பு சாரா தொழிலாளர், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார், அதுல வெறும் 2,57,000 பேருக்கு மட்டும்தான்
3000 ரூபாய் பென்ஷன் என்றால் ஏத்துக்க முடியுமா? இன்னைக்கு பாரு, வருஷத்துக்கு 20 ரூபாய், வருஷத்துக்கு 20 ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு திட்டம், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஒரு திட்டம். வருஷத்துக்கு 20 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத், நாம் பணி செய்யும் பொழுது, பணியில் இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இறந்துட்டாங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் நேரடியாக அவருடைய குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய், பணியில் இருக்கும் பொழுது காயம் பட்டாங்களா 1 லட்சம் ரூபாய், வருஷத்துக்கு 20 ரூபாய், வருஷத்துக்கு 20 ரூபாய், மாசத்துக்கு 1000 ரூபாய். தமிழகத்தில் இதுல எவ்வளவு பேர் பயன்பட்டு இருக்காங்கன்னா 1,93,23,000 பேர். இது பரவாயில்லைங்க, 1,93,00,000 பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க. இதுவும் மோடி ஐயா நமக்காக கொடுக்கிறாங்க. அடுத்து மோடியை நினைக்கின்றார்கள், யாருமே மலக்குழியிலே பணி செய்யக்கூடாது, மலக்குழியிலே எந்த ஒரு சகோதர சகோதரியும் பணி செய்யக்கூடாது என்பதற்காக. அது போன்ற பணியில யாராச்சும் இருந்தாங்கன்னா விட்டுட்டு வெளியே வந்த உடனே முதல் நாள் 40,000 ரூபாய், அடுத்த 2 ஆண்டுகள் பயிற்சி மாசத்துக்கு 3000, அதன் பிறகு 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்து புதிதாக ஒரு வேலை ஆரம்பிக்கலாம். இந்த திட்டமும் மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். ஆனா தமிழகத்துல மலக்குழியில சட்டத்திற்கு புறம்பாக இங்க இருக்கிறவங்க நிறைய பேர்த்த வேலை வாங்குறாங்க, ஒருவர் கூட இந்த திட்டத்துல 5 லட்சம் ரூபாய் மத்திய அரசுல இருந்து கடன் பெறவில்லை. தமிழகத்துல மலக்குழியிலே பணி செய்தவர்கள் கடந்த 6 ஆண்டுல 58 பேர் இறந்திருக்கிறார்கள், 58 பேர். இதுவும் மத்திய அரசுடைய திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர். சாலையோர வியாபாரிகள், பஜ்ஜி கடை அக்கா, பூக்கடை அக்கா, சாலையோரத்துல கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் வட்டி இல்லா கடன் சுபநிதியில வட்டி இல்லாம 10,000 ரூபாய் கட்டி முடிச்ச உடனே 20,000 வட்டி இல்லாம, 20,000 கட்டி முடித்தவுடன் வட்டி இல்லாம 50,000, 10,000, 20,000, 50,000 எந்த கேள்வியும் கேட்காம சாலையோரத்திலே பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சுபநிதி திட்டம் மூலமாக தமிழகத்துல 3,64,000 பேருக்கு பேசியிருக்காருங்களா, கேம்புகள் போட்டிருக்காரா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி திட்டம் இருக்க சேர்த்தரன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க ஐயா, இது அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய திட்டம். எனக்கு சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க, சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, 1 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை சுய தொழிலுக்கு மோடி ஐயா கொடுக்கிறாங்க. தமிழகத்துல கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே 17,337 பேர் இந்த திட்டத்திலே பயனடைந்திருக்கின்றார். முத்ரா திட்டத்தை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா, நிறைய பேர் இங்க முத்ரா திட்டத்திலே பயன்பெற்றவர்கள் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறீங்க. தமிழகத்துல மட்டுமே 2,00,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கலாங்க ஐயா முதல் முத்ரா, 50,000 5 லட்சம் வாங்கலாம், 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வாங்கலாம், 10 லட்சம் ரூபாய் வரை முத்ரா கடன். டெய்லர் கடையில வேலை செய்யற டெய்லர் அக்கா ஆரம்பிச்சு சின்ன தொழில் யாரு செய்யறாங்க, வங்கிக்கு போனா கடன் கொடுக்க மாட்டாங்க, அவர்களுக்காக முத்ரா திட்டம் தமிழகத்துல 2,00,000 கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கிறோம். ஐயா நம்ம பேச்சு மட்டும் இல்ல, அமைப்பு சாரா தொழில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இது மோடி ஐயா இத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். எங்களுடைய கோபம், இதை செய்ய வேண்டிய எம்பி செய்வதில்லை, இதை செய்ய வேண்டிய மாநில அரசு அக்கறையோடு செயல்படுவதில்லை. எல்லாவற்றையும் தாண்டி அடிப்படை கட்டமைப்புக்காக இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட ஊழல் பெருச்சாலைகள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டுங்க ஐயா, அடிப்படையில எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உருவாக்கவில்லை. அதனால்தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த முறை ஒரு முறை வட சென்னையில நீங்க மாத்தி யோசிச்சு மோடி ஐயா ஒரு வாய்ப்பு, இது முழுவதும் மாற்றுவதற்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க, நாம மாத்துவோம் ஐயா. அடிப்படையிலிருந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், குடித நீர்லிருந்து, மழைநீர் வடிகாலிலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து, சென்னை மாநகர, இவங்க சும்மா சிங்கார சென்னைன்னு எழுதி வச்சா சிங்கார சென்னை ஆயிருங்களாங்க ஐயா, சிங்கார சென்னைனு போர்டு எழுதி வச்சா சிங்கார சென்னை ஆயிருமா? இன்னைக்கு உண்மையாலும் சென்னையை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு தலைநகராக மாற்ற வேண்டும் என்றால் மோடி ஐயா அவருடைய கையில சென்னையை ஒப்படைக்க வேண்டிய நேரமும் காலமும் 2024 தேர்தல வந்துருச்சுங்க ஐயா, நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆட்டோ ஆண்டா இருக்கிறீங்க ஐயா, திமுக அவனுடைய தேர்தல் வாக்குறுதி
சென்னை உள்ளிட்ட மாநகரத்துல நகரத்துல சொந்தமாக ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக அல்லது வங்கி கடன் மூலமாக ஆட்டோ வாங்குவதற்கு அரசு 10,000 ரூபாய் மானியம் கொடுக்கும். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு படிச்சுட்டாங்க. பாரத பிரதமர் அவர்கள் தொழில் முனைவோர் திட்டத்துல ஆட்டோக்கு மட்டுமே 5 லட்சம் ரூபாய் வரை 35% மானியத்துல நாங்க கொடுக்கிறோம். அதற்காக தலைவர் இங்க இருக்கிறார் பாருங்க, ராதாகிருஷ்ணன். நம்மகிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு இங்க இருக்கு. நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக அண்ணன் இருக்கிறார். ஐயா, பிரதம மந்திரி தொழில் முனைவோர் திட்டத்துல ஆட்டோ, ஒரு ஆட்டோ, ரெண்டு ஆட்டோ 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் ஐயா. 35% மானியம் இவங்க 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு கொடுக்கவே இல்லை. நாம் தமிழகத்திலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாராவது நண்பர்கள் அண்ணன் தெரியல, நாங்க வாங்கணும், நாங்க வாங்காம இருக்கோம் அப்படின்னா அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மேடையில் இங்கேயே இருப்பாங்க. அவரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, சாலையோர வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 15,000 ரூபாய் கொடுப்போம். 1 ரூபாய் திமுக கொடுக்கல. ஆனா நாமங்க ஐயா சுவநிதி மூலமாக வட்டி இல்லாம 10,000, கட்டி முடிச்சா 20,000, கட்டி முடிச்சா 50,000. சோ திமுக சொல்லியிருக்கக்கூடிய 2 தேர்தல் வாக்குறுதி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரெண்டுமே செய்யல. ஆனால் நாம் சொல்லாமல் உங்களுக்கு 7 திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளுக்கு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.